வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அப்பாச்சி RTR 164 பிஎஸ் சிக்ஸ் மாடலோட ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துருக்க பைக் 2040, நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பதில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம அப்பாச்சி RTR 164 பிபிஎஸ் சிக்ஸ் மாடல் ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இன்ஜின் தான் ஆரம்பிப்போம். இதோட கரெக்டான சிசின்னு பார்த்தீங்கன்னா 159.7 சிசி ஆயில் கூலிங் ஃபோர் வால் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதை பவர்னு பார்த்தீங்கன்னா 15.8 பிரேக்கார்ஸ், 8250 ஆர்பிஎம்லையும் டார்க்னு பார்த்தீங்கன்னா 14.12 நியூட்டன் மீட்டர், 7250 ஆர்பிஎம்லையும் கொடுத்துருக்காங்க. பரோன் டார்க்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்4க்கும் பிஎஸ்6க்கும் எந்த ஒரு சேஞ்சும் அவ்வளோ இல்லை. ஒரு 160 ரேஞ்சுக்கு இந்த பவரோன் டார்க்கும் போதுமானு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது போதுனே சொல்லலாம். அதுக்கப்புறம் இதோட இன்ஜினில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆயில் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க இதில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மேலே வந்து ஒரு ரெட் கலர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, டாப்பில் செம்மையாக இருக்குது. அதுக்கப்புறம் டிவிஎஸ் லோகோ வந்து சைடில் பஞ்ச் பண்ணிருக்காங்க, அது நல்லா தான் இருக்குது. இதில் ஸ்பார்ட் ப்ளக் பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துருக்காங்க டாப்பில் சைடில், உங்களுக்கு கழுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இதில் ஆயில்னு பார்த்தீங்கன்னா 1200 ml கொடுத்துருக்காங்க, ஏன்னா இது ஆயில் கூலிங் சிஸ்டம். இல்லை ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம், கிக்கர் இல்லை. இல்லை பிஎஸ்4ல கிக்கர் இருக்கும், பிஎஸ்6ல பார்த்தீங்கன்னா கிக்கர் தரல, ஏன் தரலன்னு தெரில. அதுக்கப்புறம் இல்லை கியர்னு பார்த்தோன்னா 5-speed கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதிலே நோட் பண்ணிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு கியர் கீழே, நியூட்ரல் அடுத்து எல்லாமே மேலே உங்களுக்கு. அதுக்கப்புறம் பழைய அப்பாச்சில் வந்து கியர் மொத்தமாக ஒரு சவுண்டு கேட்கும், அதில் இதில் வந்து அந்த இதெல்லாம் இல்லை, ஸ்மூத்தாக இருக்குது கியர் ஷிஃப்டிங்லாம், அதிலே நோட் பண்ணிருக்காங்க. கியர் ஷிஃப்டிங்லாம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது அதே நேரத்தில். அதுக்கப்புறம் ஃபோர்க்குன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து டெலஸ்கோபிக் ஃபோர்க் கொடுத்துருக்காங்க, சஸ்பென்ஷன் வைஸ் செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாடி கார்டு மார்க் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு சேர் கேட் வந்து ஃபோர்க்கில் அடித்து அந்த ஸ்கோரிங் மார்க் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த கார்டு மார்க் கொடுத்துருக்காங்க. இது செம்மையாக இருக்குது, டிசைன் வைஸும் நல்லாயிருக்கு, ப்ரொடக்ட்டும் பண்ணும் உங்களுக்கு சேர் கேட்லாம் அடிக்காமல். பின்னாடி பார்த்தீங்கன்னா மோனோ சாக் அப்சர் கொடுத்துருக்காங்க, இது வந்து உங்களுக்கு பிள்ளைனுக்கும் உங்களுக்கும் வந்து நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு மேடு பள்ளத்தில் விடும்போது வந்து உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். சாக் அப்சர் வந்து நல்லாயிருக்கு, ரொம்ப ஆடாக இல்லை, சாஃப்டாக தான் இருக்குது. நீங்கள் மேடு பள்ளத்தில் விடும்போது வந்து உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மக்கள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேர் கீர் அடிக்காமல், சாக் அப்சரில் சேர் கீர் அடிக்காமத்துக்காக நல்லா லாங்காக கொடுத்துருக்காங்க, ப்ராடாகவும் இருக்குது. அப்படி இதில் பட்டு இதில் வந்தாலும் மேலேருந்து பட்டு கீழே வலிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு சேர் வந்து இந்த சாக் அப்சரில் படாத மாதிரி உங்களுக்கு டிசைன் பண்ணிட்டுருக்காங்க இதில். இது வந்து ஒரு இதே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் இல்லை ஃப்ரண்ட்டில் டிஸ்க் சைஸ்னு பார்த்தீங்கன்னா 270 mm டிஸ்க்கு கொடுத்துருக்காங்க, பெட்டல் டிஸ்க் இதில் கொடுத்துருக்காங்க. ஆனால் கேலிபர் வந்து இது என்ன கேலிபர்னே தெரில எனக்கு, பெட்டல் டிஸ்க்கு தான். கேலிபர் வந்து இது என்ன கம்பெனி இதில் வந்து மென்ஷன் பண்ணல, கேலிபரை நல்ல குவாலிட்டியான்னு தெரில. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க, சூப்பர் மோட்டோ ஏபிஎஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், சூப்பர் மோட்டோ ஏபிஎஸ் எப்படி இருக்குன்னு. பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது பேக்கில் பார்த்தீங்கன்னா 200 mm டிஸ்க்கு கொடுத்துருக்காங்க, இதுவும் பெட்டல் டிஸ்க்கு தான். இதுவும் என்ன கேலிபர்னு அவங்க வந்து எதுவும் இது சொல்லலை, அதில் நேம் எதுவும் மென்ஷன் பண்ணல. கேலிபரு பிரேக் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் கூலிங் சிஸ்டம் பார்த்தோன்னா நம்மளுக்கு ஆயில் கூலிங் கொடுத்துருக்காங்க, ஆயில் கூலிங் பார்ப்போம். முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த ஆயில் கூலிங்கான இது கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரெண்டு இதாக நம்ம எடுத்துக்கலாம், ஆயில் கூலிங்கும் இருக்குது, ஏர் கூலிங்கும் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நல்லா விங்ஸ் வந்து நல்லா பெருசு பெருசாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் லாங்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு ஆயில் கூலிங்கும் இருக்கும் ப்ளஸ் ஏர் கூலிங்கும் இருக்கும். அதனால் வந்து உங்கள் இன்ஜின் வந்து எவ்வளோ ஹீட் ஆனாலும் சீக்கிரமாக வந்து ஹீட் ரெடியூஸ் ஆகும், ஏன்னா ரெண்டு கூலிங் விதமும் உங்களுக்கு இருக்குது, ஆயில் கூலிங்கும் இருக்குது, அதே சேம் இதில் வந்து விங்ஸ் பெருசு பெருசாக கொடுத்துருக்கனால வந்து உங்களுக்கு ஏர் கூல்டாக இருக்கும். அதனால் நீங்கள் எவ்வளோ லாங் வேணாலும் போகலாம், உங்களுக்கு ஹீட் இஷ்யூ வந்து அவ்வளோவா தெரியாது, ஏன்னா ரெண்டு கூலிங் இருக்குது இதில். அடுத்து நம்ம டயர்னு பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 90x90 17 செலாவில் கொடுத்துருக்காங்க, டியூப்லெஸ் டயர், டிவிஎஸ் ரெமோரா டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க, டிவிஎஸ் ரேசிங்ட்டு நல்லாயிருக்கு. இது வந்து டயர் வந்து அந்தளவு கிரிப் இல்லைன்னு எல்லோரும் சொல்கிறாங்க, உண்மையில் கிரிப் இல்லை தான். பின்னாடி பார்த்தீங்கன்னா 130x80 கொடுத்துருக்காங்க, 17 செலாவில் டியூப்லெஸ் டயர், இதுவும் டிவிஎஸ் ரெமோரா டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது பட்டன்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சின்னதாக இருக்கும், டயர் நல்லா ப்ராடாக இருக்குது, இருந்தாலும் பட்டன்ஸ் வந்தாலும் அந்த அளவு இல்லை, காரணம் என்ன பண்ணுவோம், கிரிப் இருக்காது, டிவிஎஸ் வேறு டயர் யூஸ் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் பிஎஸ்எஸ்னால இதுதான் கேத்தலிட்டிக் கன்வெர்ட்டர், கேத்தலிட்டிக் கன்வெர்ட்டர் பார்த்திங்கன்னா இதில் இந்த இடத்துல ஊற்றுருக்காங்க வெளியில் தெரிகிற மாதிரி. அடுத்து ஓட்டு சென்சார், இந்த ஓட்டு சென்சார் காட்டுறேன் இப்போ, இந்த சைட்லேருந்து காட்டினா உங்களுக்கு சரியாக தெரில, அந்த சைடு இன்ஜின் மேலே கொடுத்துருக்காங்க, நான் அந்த சைடு போய் காட்டுறது தெரிதா போகிறேங்க.
இல்லைனா நான் சரி போய் காட்டுறேன் உங்களுக்கு. ஓட்டோ சென்சர் வந்து சரியாக தெரில, இதான் அந்த ஓட்டோ சென்சார். இவங்க வந்து கரெக்டாக இன்ஜின் மேலேயே கொடுத்துருக்காங்க, மற்றவங்களாம் பார்த்திங்கன்னா சைலன்சரில் கொடுப்பாங்க, இவங்க அந்த சென்சார் வந்து இன்ஜின் மேலேயே கொடுத்துருக்காங்க. அடுத்து இதோட லுக்குன்னு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும் நல்லா ஷார்ப்பாக கொடுத்துருக்காங்க லுக்கு. என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். சைடில் பார்த்திங்கன்னா இந்த ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க, சைடில் எந்த வண்டி வந்தாலும் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க சேஃப்டி வைஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து எல்இடி செக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க அந்த இது டிவிஎஸ் இது. அதுக்கப்புறம் மக்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ப்ராடாக இருக்குது, சேர்க்கு அடிக்காத மாதிரி கொடுத்துருக்காங்க. சைடில் ஆர்டிஆர் 164V கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அப்பாச்சி அந்த ஸ்டிக்கரிங்லாம் செம்மையாக இருக்குது சைடில் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்டிஎஃப்ஐ கொடுத்துருக்காங்க, ஃபியூல் இன்ஜெக்டர். இது வந்து விளம்பரத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆர்டிஎஃப்ஐ ஓட்டமான பார்ப்போம் எப்படி எல்லாம் இருக்குதுன்னு. ஹைப்பரேஜ் அதுக்கப்புறம் அந்த ஆர்ஸ் லோகோ கொடுத்துருக்காங்க, செம்மையாக இருக்குது. டேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கரிங்லாம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க BS4க்கும் BS6க்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 3D கொடுத்துருக்காங்க ஆர்டிஆர் 160 3D லோகோ மாதிரி, செம்மையாக இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் லுக் பாருங்கள், டோட்டலாக சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இங்கே டிவிஎஸ் ரேசிங் கொடுத்துருக்காங்க வண்டியில். ஃப்ரண்ட் லுக் தாங்க சேஞ்ச் பண்ணுறாங்க, ஷார்ப்பாக இருக்குது. ஐப்ரோ டிசைன் செம்மையாக இருக்குது, நல்லா ஷார்ப்பாக இருக்குது. ஃபுல்லாக எல்இடி செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம் இப்போ. நைட்டில் பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டிலாம் செம்மையாக இருக்குது, லைட் விசிபிலிட்டி. ஏன்னா எல்இடி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, செம்மையாக இருக்குது. இந்த டிசைன் யாருக்கெல்லாம் பிடிக்குது பிடிக்கலாம் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஜின் கார்டு கொடுத்துருக்காங்க BS6 நோட் பண்ணியிருக்காங்க சைடில். இதோட லைட் செட்டப்னு வந்தால் ஃபுல்லாக எல்இடி செட்டப் தான் ஃப்ரண்ட்டில். நைட்டில் வந்து செம்மையாக இருக்கும், ஐபிஎம் லோபியம் ரெண்டு எல்இடி தான். அப்புறம் பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர் வந்து ஆலஜனில் கொடுத்துருக்காங்க, இது ஒரு எல்இடி கொடுத்துருந்தா செம்மையாக இருந்திருக்கும். பழைய டிசைன் பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ப்பாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூ ஷேப்பில் வரும், இது கொஞ்சம் ஷார்ப்பாக வருது, டிசைன் வைஸ் செம்மையாக இருக்குது. அப்புறம் பேக்கில் பார்த்திங்கன்னா டைல் லைட்டு எல்இடி தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. நைட்டில் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கூலிங் கிளாஸ் திரி போட்ட மாதிரி இருக்கும், செம்மையாக இருக்குது. நைட்டில் இதோட விசிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா லோபியமாக இருக்கட்டும் ஐபிமாக இருக்கட்டும் உங்களுக்கு எல்இடி செப்டர் கொடுத்துருக்கனால நல்லா ரீச் விசிபிலிட்டியாக இருக்குது. நைட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் ஆகுது, லோபியம் போட்டிங்கன்னா ஃபுல்லாக அந்த ரோடே கவர் ஆகுது, ஐபிஎம் போட்டாலும் உங்களுக்கு சூப்பராக தான் இருக்குது. வெளிச்சத்தில் பற்றி எந்த குறையில், நீங்கள் ஒரு லாங் ட்ரிப்லாம் போனால் எக்ஸ்ட்ரா எந்த லைட்டும் ஆட் பண்ண தேவையில்ல, செம்மையாக இருக்குது. பின்னாடி எல்இடி செட்டப்பும் வேறு லெவலாக இருக்குது. நீங்கள் வந்து முன்னாடி வந்து எந்த லைட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண தேவையில்ல, இதுவே போதும் அப்படின்னு சொல்லலாம். இதோட சீட் செட்டப் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சீட் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபேமிலி பர்பஸ் வாங்கினா உங்களுக்கு இந்த சீட்டு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீட் வந்து ரொம்ப ஆடாக இல்லை, சாஃப்டாக தான் இருக்குது, நீங்கள் லாங்லாம் யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக. அப்புறம் டபுள் டோன் டெக்ஸ்சர் கொடுத்துருக்காங்க இந்த சீட்டில். பில்லியனுக்கு வந்து கிராப் ரெயில் வந்து நல்லா ஹோல்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்குது. ரைடருக்கும் பில்லியனுக்கும் வந்து இந்த சீட் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும், எவ்வளோ ராங் வேணாலும் போகலாம் நாங்கள் தாராளமாக. கிராப் ரெயில் நல்லா இதாக இருக்குது ஹோல்ட் பண்ண. அதுக்கப்புறம் இதை கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 180mm கொடுத்துருக்காங்க, ரொம்ப அதிகமே சொல்லலாம். இது ஒரு மேடு பள்ளத்தில் விட்டாலும் உங்களுக்கு இன்ஜின் அவ்வளோ சீட்லாம் அடி வாங்காது. அப்புறம் இதோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 12 liters கொடுத்துருக்காங்க, ஆனால் வெளிலேருந்து பார்க்க ரொம்ப பெரிய டேங்க் மாதிரி இருக்குது, சைடில் தான் இருக்குது அந்த இது. அதுக்கப்புறம் ஒரு 160 ரேஞ்சுக்கு இது போதுமானு கேட்டால் கண்டிப்பாக இந்த 12 liters போதுனே சொல்லலாம். நீங்கள் லாங்லாம் போகிறோன்னா இந்த டேங்க் போதுனே சொல்லலாம், ஒரு 1 liter டேங்க்கு. அதுக்கப்புறம் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது இந்த டேங்க்கில், அது என்ன நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. இது பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இல்லை, தலைவலினே சொல்லலாம். இது இந்த பெட்ரோல் டேங்க் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நான் என்னென்ட்டு. இல்லை சைடில் ரிங் மார்க்கு பார்த்தீங்களா, இந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா மழை தண்ணி போய் அப்படியே நின்றுது சைட் ஸ்டாண்ட் போட்டு. அது ஹோல்ஸ் வந்து அந்த சைடு இருக்குது, சைட் ஸ்டாண்ட் போட்டுனா இந்த சைடு சாயம் வண்டி, ஆனால் அந்த சைடு கொடுத்துருக்காங்க இந்த ஹோல்ஸு. இந்த ஹோல்ஸ் எது கொடுத்துருக்காங்க, வேஸ்ட்டுன்ற அந்த ஹோல்ஸு. நான் நிப்பாட்டு போயிட்டு காலைல சரி பெட்ரோல் எவ்வளோ இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், பார்த்தோன்னா இந்த சைடு ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. இந்த சைடு நான் கொஞ்சம் எடுத்துருந்தேன்னா உள்ளே போயிருக்கோம், ஆனால் ஓரளவுக்கு போயிடுச்சு, என்னால் அந்த தண்ணி எடுக்க முடியல இப்போ வரைக்கும், ரொம்ப கஷ்டம் படுறேன். உள்ளே பபுள்ஸாக இருக்குது. இது வந்து இந்த சைடு கொடுத்தனா நல்லா இருந்திருக்கும், நான் சர்வீஸ் ரொம்ப கண்டிப்பாக சோற முடியாது, கேட்டு பார்ப்பேன் இதை எதாவது பண்ண முடியுமான்ட்டு. ரொம்ப பெரிய தலைவலியாகிடுச்சு, பெட்ரோல் டேங்குள்ளே தண்ணி போயிடுது. கண்டிப்பாக நீங்கள் இது கவர் போடணும், கவர் போடாமல் விட்டிங்கன்னா டேங்குள்ளே தண்ணி போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். டிவிஎஸ் ஏன் இப்படி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல, இது பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னே சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ஹேண்டில் பார், இதை ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஹேண்ட் பேர் தான் கொடுத்துருக்காங்க, இது நல்லா அப்ரைடாக இருக்குது உங்களுக்கு ஓட்டுறதுக்கு. அதுக்கப்புறம் இதில் சுவிட்ச்லாம் பார்ப்போம், இன்ஜின் கில் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட் இருக்குது, இந்த சைடு பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு. லோபியம் ஐபிஎம் கொடுத்துருக்காங்க, இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க, ஹார்ன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா டிப்டாப் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கிளச்சு, இதில் வந்து ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும், ஆனால் கிளச்சு ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருக்குது, ஆடாக இல்லை. அதுக்கப்புறம் இதோட மிரர்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஒய்டாக இருக்குது உங்களுக்கு. இந்த மிரர்ஸ் வந்து உங்களுக்கு பின்னாடி ஹைவேலாம் போகும்போது உங்களுக்கு பின்னாடி வரவங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும். அப்புறம் இதில் ஒரு மேட் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க, அது செம்மையாக இருக்குது. அதுக்கப்புறம்
மிரர்லாம் ஓகே தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட சைலன்சர், இது பார்த்தீங்கன்னா டபுள் பேரட் சைலன்சர்னு சொல்கிறாங்க. இதை பீட் வந்து கேட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு, ஸ்டார்ட் பண்ணி பீட் கேட்போம் எப்படி இருக்குன்னு. இதை ஸ்டார்ட் பண்ணுவோம், சிங்கிள் டச் ஸ்டார்ட்னு சொல்லிருக்காங்க, எப்படி இருக்குது பார்ப்போம். ஆன் பண்ணுவோம் பாருங்கள், சிங்கிள் டச்சே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ பீட் கேளுங்க, பீட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்து இதோட டிஜிட்டல் மீட்டர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் கன்சல் தான் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா ஆர்பிஎம்மு, டைமு, லோ ஃபியூல் இண்டிகேட்டரு, ஏபிஎஸ் இண்டிகேட்டரு, இன்ஜினு, சர்வீஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்பிஎம் லிமிட்டு, ஸ்விட்ச் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சைடில் இண்டிகேட்டர்ஸ், இது ரிசர்வ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மெயினான ஒரு சேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேக்யூ செட்டப் கொடுத்துருக்காங்க. இது ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம், ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். இந்த சாவி நீங்கள் தொலைச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். இது ஒரு ப்ளஸ்னு சொல்லலாம் வண்டிக்கு. அதுக்கப்புறம் இதோட இன்ஜின் கார்டு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஹோண்டா ஆர்னெட்டில் உள்ளதோட நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க, குவாலிட்டி நல்லா இருக்குது. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஜிடி 3 ஒன்று கொடுத்துருக்காங்க. ஜிடி 3னா கிளைட் த்ரூ டெக்னாலஜி. நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்காமையே வெறும் கீர் போட்டு கிளச் விட்டாலே போவோம். ஃபஸ்ட் கீர் போட்டு இப்போ நம்ம மூவ் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா 6 வரைக்கும் 6 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் போவோம். இந்த ஜிடி 3 பற்றி உங்களுக்கு தனியாக வீடியோ வேணால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் போடுறேன். அடுத்து செகண்ட் கீர் போடுவோம். செகண்ட் கீரில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் போகுது. அடுத்து தேர்டு கீர் போடுவோம். இது வந்து ஒரு பிகினருக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். தேர்ட் கீரில் பார்த்தீங்கன்னா 14-15 வரைக்கும் போகுது. அடுத்து ஃபோர்த்து கீர் போடுவோம். ஃபோர்த்து கீரில் பார்த்தீங்கன்னா 20 வரைக்கும் போகுது. அதுக்கப்புறம் இதில் சின்ன சின்ன ஆக்சிஸ்டர் வந்து பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க, அதை எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அவங்க மெட்டலில் கொடுத்துருக்கலாம். இந்த நம்பர் பிளேட் கார்டெலாம் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க கிராஸ் கட்டிங்காக. இதெல்லாம் மெட்டலில் கொடுத்துருக்கலாம். பின்னாடியும் அதேமாதிரி பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. இது அந்த அளவு இதெல்லாம் இல்லை, லைட்டாக எதாவது தட்டினாலும் உடஞ்சிரும். பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டிஸ் மற்றலாம் நல்லாயிருக்கான, இதெல்லாம் மெட்டலில் கொடுத்தா இன்னும் நல்லா இந்த ரிஃப்ளெக்டர்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு அந்த கால் வைக்கிறது சாரி கார்டெலாம் நல்லா கொடுத்துருக்காங்க. மற்றபடி கீழே வராது, இல்லை அதுலேயே கொடுத்துருக்காங்க. கிராப்ரெல்லாம் நல்லா இருக்குது ஹோல்ட் பண்ணிக்க. அதுக்கப்புறம் ஃபுட் பெடல் ஆர்எஸில் சொல்லிட்டு ரொம்ப சின்னதாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நல்லா லாங்காக இருக்குது, உங்களுக்கு அந்தளவு வைப்ரேஷனும் இல்லை ஆர்எஸில் இருக்க மாதிரி. இடிஎஸும் இல்லை இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் பெடல் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் ட்ரைவ் பண்ணி பார்ப்போம், வண்டி எப்படி இருக்குது. ட்ரைவ் பண்ணி பார்ப்போம் வண்டி ஆக்சிலேட்டர் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்மூத்தாக இருக்குங்க. வண்டி ஓட்டுற மாதிரி இல்லை பறக்கிற மாதிரி இருக்குது. கிளச்சம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. புது வண்டினால உங்களுக்கு டாப் ஸ்பீட்லாம் போட முடியாது. ஏன்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள், இது டாப் ஸ்பீட் வீடியோ உங்களுக்கு வேணும்னா ஃபீச்சரில் போடலாம். மைலேஜ் டெஸ்ட் வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஃபீச்சரில் போடலாம். பார்த்தீங்கன்னா பிக்கப்லாம் வேறு லெவலில் இருக்குங்க, செம்மையாக இருக்குது. அந்த த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் ஆர்டிஆர் செம்மையாக இருக்குது, வேறு லெவல். ரெஸ்பான்ஸ் தாங்க ஆர்டிஐ எஃப்ஐ எல்லாமே வேறு லெவல். இந்த ஃபியூல் இன்ஜெக்டர் பிஎஸ்6ல வந்து பவர் டர்னெலாம் குறைஞ்சிருக்கு. பவர் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இல்லை, எல்லாம் கரெக்டாக செம்மையாக இருக்குது. பிஎஸ்4ரோட பிக்கப் வந்து செம்மையாக இருக்குது. வைப்ரேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. பிஎஸ்4ல இருந்ததோட இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது. சிட்டி ஆன்லிக்கும் ஹைவே ஆன்லிக்கும் உங்களுக்கு செம்மையாக இருக்கும் வண்டி. டிவிஎஸ் வந்து இன்ஜினில் ரொம்ப ரிஃபைன் பண்ணியிருக்காங்க. வைப்ரேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமலாக தான் இருக்குது. பிரேக்கிங் ஓரளவு பரவாயில்ல. உங்களுக்கு பிரேக்கிங் எஃபெக்டாக வேணும், நான் ரேஸ்லாம் பண்ண போகிறோம்னா நீங்கள் டயர் கண்டிப்பாக நீங்கள் மாற்றிக்கலாம். சிட்டி அன்லிக்கு செம்மையாக இருக்குது, உங்களுக்கு பேக் பெயின் எதுவும் வராது. லாங் கன்ஃபார்ம் இந்த பைக்கை யூஸ் பண்ணலாம். பொசிஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப அப்ரைடாக இருக்குது. ஒரு 5.5லேருந்து ஒரு 6 ஃபீட் வரைக்கும் கண்டிப்பாக இந்த பைக் வாங்கலாம். ஏன்னா இது வெயிட் பார்த்திங்கன்னா 159 அந்த ரேஞ்சில் தான் வருது. அதனால் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த பைக்கு. டேங்க்கில் அந்த ஹோல்டிங்லாம் செம்மையாக இருக்குது. பிரேக்கிங் ஓரளவு பரவாயில்லாமல் தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த பைக் வாங்கலாம். நீங்கள் ஒரு ரேசிங் பர்பஸ், ஒரு ஃபேமிலி பர்பஸ்க்கும் கண்டிப்பாக வாங்கலாம். அப்புறம் இதில் கலர் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ரெட், ப்ளூ, பிளாக், 3 கலர் வேரியன்ட் இருக்குது. உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இது டாஸ்க் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 125-130 வரைக்கும் போகிறோம் கம்ப தரப்பில் சொல்கிறாங்க. நீங்கள் இந்த வண்டி வச்சுருந்தா உங்கள் வண்டி எவ்வளோ போகுதுன்னு சொல்லுங்கள். டெஸ்டிங் வீடியோ வேணால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். அதுக்கப்புறம் இதோட ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா 127,000 130,000 வரைக்கும் வருது. இதோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா 45-50 வரைக்கும் தரன்றாங்க, ஒரு நல்ல மைலேஜ்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் இதில் என்னென்ன வேரியன்ட் இருக்குன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா டபுள் டிஸ்க் வித்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் இருக்குது. ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா ரியல் ட்ரம் பிரேக் தராங்க, அதுவும் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் என் வண்டி எடுக்கும்போது டெலிவரி வீடியோ போடணும்னு பார்த்தேன், ரொம்ப போட்டு ஆகணும்னு இருந்தேன். நாங்கள் என்ன பண்ணிட்டோம், வீடியோ ரெக்கார்ட் ஆகுதுன்னு அப்படியே போயிட்டோம். கடைசியில் பார்த்தா இந்த அளவு தான் ரெக்கார்டாக இருக்குது, மற்றெல்லாம் கட் ஆகிட்டு இருக்குது. யூஸ் பண்ணலாம். அப்புறம் பைக் வாங்கும்போது இந்த டிவிஎஸ் ஹெல்மெட் கொடுத்தாங்க, இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பின்னாடி டிவிஎஸ் கொடுத்துருக்காங்க, முன்னாடி அந்த லோகோ இருக்குது.
ஓரளவு ரேசிங் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அதில் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதெல்லாம் இல்லை, ஓரளவு ஓகேன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க இதில், முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஏர் வின்ட்டு கொடுத்துருக்காங்க. கிளாஸ் இப்போ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு, உள்ளே முன்னாடி அந்த மூச்சுக்கிறதுக்காக ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவு குஷனிங்கெல்லாம் இல்லை, ஏதோ ஓரளவு ஓகேன்ற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த நம்ம ஸ்ட்ரிப் பண்ணுவோம்ல அதுலேயும் ஒரு பஞ்சு கொடுத்துருவாங்க, ஏன்னா கழுத்து அது இருக்காமல். இது எனக்கு இதில் பிடிச்சிருக்கு இந்த ஹெல்மெட்டில், பல ஹெல்மெட் எனக்கு பிடிக்காது இல்லை அது பிடிச்சிருக்கு. அதுமாதிரி டெக்ஸ்சரும் பிடிச்சிருக்கு, நல்ல ஒரு மேட் ஃபினிஷாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்ல குவாலிட்டி ஹெல்மெட்டாக கொடுத்தா டிவிஎஸ் பெட்டராக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும். உங்களுக்கு எந்த பைக்கை பற்றியா டவுட்டாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அந்த வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.